அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பனா எதிரியா, முடிவு செய்யவும். ஒரு சிறுகதை. அந்த காலத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வேட்டைக்காரன் இருந்தான். வேட்டைக்காரனிடம் அவன் வேட்டைக்கு பயன்படுத்தும் வேட்டை நாய்கள் சில இருந்தன. வேட்டைக்காரனின் நாய்கள் அடிக்கடி வேலி தாண்டி சென்று விவசாயின் ஆட்டுக்குட்டிகளை துரத்துவதும் கடித்து குதிருவதும் இருந்தன. இதனால் கலக்கமுற்ற விவசாயி தன் அண்டை வீட்டுக்காரனான வேட்டைக்காரனை சந்தித்து, அப்பா, உன் நாய்களை கொஞ்சம் பார்த்துக்கொள், அவை அடிக்கடி என் பகுதிக்கு வந்து ஆடுகளை தாக்குகின்றன, காயப்படுத்துகின்றன என்றான். வேட்டைக்காரன் அதை சட்டை செய்யவில்லை. சவிடன் காதில் ஊதிய சங்காக அவை எந்த பயனும் இன்றி போனது. ஒருமுறை நாய்கள் இதேபோல் வேலி தாண்டி வந்து பட்டிக்குள் புகுந்து பல ஆட்டுக்குட்டிகளை கடித்து குதறின. இந்த முறை இரண்டில் ஒன்று பார்த்து கொள்ளுவது என்று மீண்டும் வேட்டைக்காரனிடம் புகார் செய்ய சென்றான் விவசாயி. வேட்டைக்காரன் இந்த முறை சற்று கோபத்துடன், இதோ பார், ஆட்டை துரத்துகிறது, அடிக்கிறது, எல்லாம் நாயோடு சுவாபம். அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ என்றான். இதைத் தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்து தலைவரை சென்று சந்தித்த விவசாயி, வேட்டைக்காரனின் நாய்களால் தான் படும் துன்பத்தை எடுத்து கூறி அவன் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். முன்பொரு முறை பஞ்சாயத்து தலைவரின் மகளை ஒரு சிறிய விபத்திலிருந்து விவசாயி காப்பாற்றியிருப்பதால் பஞ்சாயத்து தலைவருக்கு விவசாயி மீது பெரும் மதிப்பு உண்டு. விவசாயிக்கும் வேட்டைக்காரனுக்கும் இடையே உள்ள பிணக்கை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்ட பஞ்சாயத்து தலைவர், என்னால் பஞ்சாயத்தை கூட்டச் செய்து அந்த வேட்டைக்காரனை தண்டித்து அபராதம் விதித்து அவன் நாய்களை கட்டிப்போட செய்ய முடியும். ஆனால் நீ தேவையின்றி இதனால் ஒரு எதிரியை சம்பாதிக்க நேரிடும். உனக்கு அது சொந்த வீடு, அவனுக்கும் அது சொந்த வீடு. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் தினசரி பார்க்க வேண்டும். அப்படி இருக்கையில் பக்கத்து வீட்டுக்காரன் நண்பனாக இருப்பதில் உனக்கு விருப்பமா, அல்லது எதிரியாக இருப்பதில் விருப்பமா? பஞ்சாயத்து தலைவர் சொல்வதில் உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொண்ட விவசாயி, அண்டை வீட்டுக்காரனை ஒரு நண்பனாக பார்ப்பதில்தான் தனக்கு விருப்பம் என்றான். சரி, உன் ஆட்டுக்குட்டிகளும் பத்திரமாக இருப்பது போலவும் அவனும் உன் நண்பனாக இருப்பது மாதிரியும் நான் ஒரு தீர்வை சொல்லுகிறேன், கேட்பாயா? நீங்கள் எதை சொன்னாலும் கேட்கிறேன். அடுத்து பஞ்சாயத்து தலைவர் சில விஷயங்களை அவனிடம் சொன்னார். வீட்டுக்கு வந்த விவசாயி பஞ்சாயத்து தலைவர் தன்னிடம் சொன்ன விஷயங்களை
பரீட்சித்து பார்க்க முற்பட்டான். தனது பட்டியில் இருக்கும் ஆட்டு குட்டிகளிலேயே மிகவும் அழகான இரண்டு குட்டிகளை எடுத்து சென்று வேட்டைக்காரனின் இரண்டு மகன்களுக்கும் தலா ஒரு குட்டி விளையாட பரிசளித்தான். குழந்தைகளுக்கு தான் தாங்கள் விளையாட புதிய தோழர்கள் கிடைத்ததில் ஒரே குஷி. இருவரும் அந்த குட்டிகளுடன் விளையாடி மகிழ்ந்தார்கள். தன் குழந்தைகளின் புதிய தோழர்களை பாதுகாக்க தற்போது வேட்டைக்காரன் நாய்களை செங்கலியில் கட்டி போட வேண்டியிருந்தது. யாரும் சொல்லாமலேயே அவன் நாய்களை செங்கலியால் பிணைத்தான். தனது மகன்களுக்கு விவசாயி ஆட்டுக்குட்டிகள் பரிசளித்ததை தொடர்ந்து பதிலுக்கு அவனுக்கும் ஏதாவது பரிசளிக்க விரும்பி தான் காட்டிலிருந்து கொண்டு வந்த சில அரிய பொருட்களை பரிசளித்தான் வேட்டைக்காரன். ஆக இருவருக்குள்ளும் நல்லுறவு வளர்ந்து நாளளவில் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். மேற்கூறிய கதை அன்றாடம் பலருக்கு நடப்பதுதான். பிரச்சனைதான் வேறு வேறு. நம்மிடம் நியாயம் இருக்கிறது என்பதற்காகவோ, நம்மிடம் வலிமை இருக்கிறது என்பதற்காகவோ வீணாக எதிரிகளை சம்பாதித்து கொள்ளக்கூடாது. ஆடுகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட மன நிம்மதி முக்கியமல்லவா? அனைவருக்கும் பகிருங்கள். சிந்திக்க வைக்கும் பயனுள்ள கதையாக இது இருந்தார். ஆம், இதை நாம் உணர வேண்டும். இந்த கதை நல்ல கதையாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசித்து செய்ய வேண்டும். பக்கத்தில் இருக்கும் ஒரு உரை நாம் வகித்து கொண்டால் அது எந்த வகையிலும் சரியல்ல. அதற்காக ஒரு நல்ல தீர்வை பஞ்சாயத்து தலைவர் சொல்லியிருக்கிறார். இது போன்ற நல்ல உபதேசங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இதை நாம் கடைப்பிடிப்போமேயானால் நாம் சந்தோஷமாக வாழ முடியும், மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். இது எப்போதும் தேவைப்படுகிறது, இப்போதும் தேவைப்படுகிறது. இது போன்ற கதைகளை நாம் கேட்க வேண்டும், அதன்படி காரியங்கள் செய்ய முயல வேண்டும். இந்த உலகத்தை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு உரமாக மாற்ற நாம் அனைவரும் முயல வேண்டும். கோபத்துக்கோ பிடிவாதத்துக்கோ நாம் ஆளாகக்கூடாது. நாம் சந்தோஷமாக இருக்க மற்றவர்களையும் சந்தோஷமாக இருக்கச் செய்ய வேண்டும். இதற்காக தேவையான நடவடிக்கைகள் இந்த கதையில் கூறப்பட்டிருப்பதை போல் எடுக்க வேண்டும். எப்போது எந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். அந்த காரியத்தில் முடிவில் எந்த விதமான குரோதமும் இருக்கக்கூடாது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்க அந்த யோசனை இருக்குமா என்பதை பார்த்து செய்தால் அதுவே நல்லதாக இருக்கும். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும்.